விவிலியம் அறிய வினாக்களோடு விளையாடுவோம். நூத்தி பதினைந்தாவது எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த எபிசோடுக்கான கேள்விகளை பார்க்கலாம். முதல் கேள்வி, என்ன நேர்ந்தாலும் வெட்கமுற மாட்டேன் என்று யார் கூறியது? இரண்டாவது கேள்வி, நான் உங்களோடு இருப்பதால் எதில் வளர்ச்சி பெற்று மகிழ்ச்சி அடைவீர்கள் என்று பவுல் கூறினார்? மூன்றாவது கேள்வி, கிறிஸ்துவுக்காக எதை ஏற்பதற்கு அருள் பெற்றுள்ளீர்கள் என்று புனித பவுல் கூறினார்? நான்காவது கேள்வி, எப்படி மீட்புக்காக ஒழித்து வாருங்கள் என்று பவுல் கூறினார்? ஐந்தாவது கேள்வி, முழு மகிழ்ச்சியோடு ஆண்டவர் பெயரால் யாரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பவுல் கூறினார்? ஆறாவது கேள்வி, அவர் பொருட்டு நான் அனைத்தையும் பெற்றுக்கொண்டேன், இந்த வாக்கியம் சரியா தவறா? ஏழாவது கேள்வி, ஆண்டவரோடு இணைந்திருப்பதில் மகிழ்ச்சி அடையுங்கள், இந்த வாக்கியம் இடம்பெற்றுள்ள அதிகாரம் வசனம் எது? எட்டாவது கேள்வி, நீங்கள் என் மகிழ்ச்சி, நீங்களே என் வெற்றி வாகை, இந்த வாக்கியம் சரியா தவறா? ஒன்பதாவது கேள்வி, எதன் வழியாக விண்ணப்பங்களை தெரிவியுங்கள் என்று கூறப்பட்டுள்ளது? பத்தாவது கேள்வி, எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று யார் கூறினார்? பதினொன்றாவது கேள்வி, யாரை பற்றிய அறிவில் வளர வேண்டும் என்று எழுதப்பட்டுள்ளது? பனிரெண்டாவது கேள்வி, இயேசுவால் நாம் பாவ மன்னிப்பாகிய எதை பெறுகிறோம்? பதிமூன்றாவது கேள்வி, உலகெங்கும் படைப்பனைத்திற்கும் எந்த செய்தி பறைசாற்றப்பட்டுள்ளது? பதினான்காவது கேள்வி, உங்கள் பொருட்டு துன்புறுவதில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன் என்று யார் கூறியது? பதினைந்தாவது கேள்வி, ஞானமும் அறிவாகிய செல்வங்கள் அனைத்தும் யாரில் மறைந்துள்ளன? பதினாறாவது கேள்வி, நீங்கள் கற்றுக்கொண்ட நம்பிக்கையில் உறுதியாக நில்லுங்கள், இந்த வாக்கியம் சரியா தவறா? பதினேழாவது கேள்வி, நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் எதை சார்ந்தவற்றை நாடுங்கள் என்று கூறப்பட்டுள்ளது? பதினெட்டாவது கேள்வி, ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும், இது இடம்பெற்றுள்ள அதிகாரம் வசனம் எது? பத்தொன்பதாவது கேள்வி, எதை நன்கு பயன்படுத்துங்கள் என்று கூறப்பட்டுள்ளது? இருபதாவது கேள்வி, உங்கள் பேச்சு எப்போதும் எப்படி இருப்பதாக என்று எழுதியுள்ளது? ஓகே டியர் ஃப்ரெண்ட், சரியான விடைகளை எழுதி இந்த எபிசோடில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள்.